गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः नमः पार्वतीपदये हर हर महादेव. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஸ்வரியர். நம்ம நிகழ்ச்சியில் தினம் தினம் இவர் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் என்ன சொல்கிறான் ஒருத்தர் நேரில் வரும்போது சொன்னான், சார் இன்றைக்கி உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது கூட நீங்கள் சொன்ன நேரத்தை தான் இன்றைக்கி நான் போட்டுன்னு வந்திருக்கேன். தினம் தினம் நான் கடைப்பிடிக்கிற ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. முந்தைய எங்கள் குடும்பத்தில் ரொம்ப சிரமங்கள் இருக்குது, அந்த சிரமங்கள் போயிடுத்து இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கும். வீட்டில் நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பைரவ தீபம் வாசலில் வச்சு ஏற்றுற பைரவ தீபம் நிறையா திருஷ்டி போகிறது, எங்களுக்கே நிறைய வித்தியாசம் தெரியுது சார். எங்கள் சொந்த பந்தத்துக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை டெய்லி பார்க்க சொல்கிறோம். யூடியூப்பில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம், ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய 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 ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 19/9/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். மதியம் 1:27 வரை பின்பு உத்திராடம். இன்றைய திதி தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீர்ஷம் திருவாதிரை. நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அற்புதமான நாளில் திருக்கல்யாணம், தினம் தினம் பிரம்மோற்சவ உற்சவ விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தாலே போதும். இன்றைக்கி கஜலக்ஷ்மி விரதம். இந்த கஜலக்ஷ்மி விரதத்துக்கு அம்பாளுடைய படத்தை வச்சுட்டு மல்லி புஷ்பத்தை சாத்தி குங்குமார்ச்சனை பண்ணி பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணோம்னா வீட்டில் செல்வ செழிப்பு என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும். நீங்காத செல்வம் நிறைந்தேறோர் என்பாவாங்கிற பாடலுக்கு ஏற்றாற்போல நீங்காத செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கஜலக்ஷ்மி விரத வழிபாடு பண்ணுறதுக்குண்டான நாள். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்தோம். அடுத்தது ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்கு இன்னைக்கு அனுகூல்யமான நாள். நிறைய காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய நாள். மனசுல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு பூர்த்தியாகும். எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். சில நேரங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் யதார்த்தமாக இருக்கும். திருப்பி மத்தியத்துக்கு மேலே ஒன்று சேர்றதுக்குண்டானதாக இருந்துருக்கும். குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். புதிய தொழிலுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம். நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள். ஸ்கூல் சம்பந்தமா எஜுகேஷன் சம்பந்தமா டியூஷன் சென்டர் வச்சுட்டு இருக்கிறோம். ஆன்லைன் டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. புதிய புதிய ப்ராஜெக்ட்கள் தொடங்குறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்த வாளுக்கு நன்மையான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி என்பர்கள் சில காரியங்களில் அவசரப்பட்டு சில நேரங்களில் சரி வேண்டான்னு கோச்சுண்டு விட்ட காரியங்கள்லாம் இன்றைக்கி மத்தவாதம் எடுத்து கையாண்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆக சில விஷயங்களில் அவசரப்பட்டு கோவிச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் பொருட்கள் சேகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெற்றவா மூலமாக குழந்தைகளுக்கும் குழந்தைகள் மூலமாக பெற்றவாளுக்கும் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எதிர்மறையாக பேசின்னு இருந்த நபர்களை விட்டு விலகி தள்ளி போய் இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம். அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, எதையும் பார்த்து 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 செய்யக்கூடிய உங்களுக்கு சில நேரங்களில் சில யதார்த்தமான தவறுகள் வரும். திருப்பி அதை சரி செய்யும் பொழுது நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் போன்ற முக்கியமான பிரயாணங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் தெய்வீக வழிபாடு பண்ணிட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். யாரேனும் பற்றி பேசும் பொழுதோ யாரேனும் பற்றி சொல்லும் பொழுதோ அவரை பற்றிய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே பேசலாம். அவரை பற்றி எதிர்மறையான விஷயங்கள் குறைத்து கொள்வது பேசுறத குறைத்து கொள்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியலில் நல்ல முன்னேற்றம். திடீர் பணவரவுகள் உண்டு. மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய
என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களை மகிழ்ச்சிகரமான தினம் இன்னைக்கு. கூட்டு தொழில் நல்ல முயற்சிகளை கொடுக்கும், நல்ல வெற்றியை தரும். சில நேரங்களில் உடல் உபாதைகள் மட்டும் அப்பப்போ படுத்து எடுத்துருக்கும். கை கால் சம்பந்தமான, வயிறு சம்பந்தமான சிற்சில உபாதைகள் இருக்கும். இருப்பினும் எதையும் பொருட்படுத்தாமல் தொழில் தொழில் வேலை வேலைன்னு விடாமுயற்சியாக நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவா, மருத்துவ ரீதியாக படிச்சுட்டு இருக்கிறவா, முன்னேற்றங்கள் உண்டு. பின்னாட்களில் வெளிநாடு செல்றதுக்குண்டான வாய்ப்புகளும் தேடி வரும், கூடி வரும். குடும்ப சூழ்நிலையை கருதி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்ரத்தையாக சிக்கனமாக செய்து அதில் நல்ல பயன்களை தேடி பெறுவீங்க. இன்றைக்கி இருந்ததில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி என்பவர்கள் பொறுமையாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்வது. சிம்மராசிக்கு எதையும் தடல் புடலாக ரொம்ப விமர்சையாக செய்து பழக்கம். என்னடா அது இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்கான்னு பல பேர் யோசிச்சுன்னு இருப்போம். அமைதியாக இருந்து ஒவ்வொன்றையும் கவனித்து அதன் மூலமாக இதை இப்படி பண்ணி திறந்து செய்யணும், இதை சரி பண்ணாதான் சரியாகும்னு சொல்லி நிர்வாகத்திறனை வளர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான திறனாக இருக்கும் இன்றைய தினம். எடுத்த காரியங்கள் வெற்றிதரமாக முடியும். இன்றைய தினத்தில் முயற்சிகள் பலனை தரும். சொந்த பந்தங்களிடையே பேர் புகழ் அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பில் பெரிய அதிகாரிகள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். பல பேர் தடுத்தாலும் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல். வேலை இல்லாதவா வேலை கிடைக்கிறதுக்குண்டான அமோக பலன் இருக்கு. வயதாக எனக்கு யாரு வேலை கொடுப்பாளோ, இனி வேலை கிடைக்குமா, சொந்தமாக ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்னு குழப்பத்தில் இருந்து அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் திருமணம் எதிர்பார்த்தவாளுக்கு நன்மையான பலன்கள் உண்டு. திருமண வரன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த பலன்கள் கூடி வரும். மத்தியத்திற்கு மேலே லாபங்களோன செய்திகள் உண்டு. சில நேரங்களில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பல பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணும்பொழுது அந்த லாபங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு பத்தா பிரியும் போது நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆக ஒன்றுக்கு இரண்டு விதமான தொழில்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தேடி வரும், கூடி வரும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ள யாருனா உதவின்னு கேட்டு வந்தால் முன் நின்று அந்த உதவியை செய்ததுக்கப்புறம் தான் அடுத்த விஷயத்தை பார்க்க போவேன். ஆக கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் அற்புதமான தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே பெருமையான நாள் இன்றைய தினம். துளாராசி என்பர்களுக்கு வியாபாரங்கள் அனுகூலியமாக இருக்கும். ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, இன்ஜினியராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, சிவில் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவா, ஃபேஷன் டிசைனிங் படித்தவா, கலைத்துறை ஆர்வம் கொண்டவா, சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவா, நகைச்சுவை நடிகராக இருந்துட்டு இருக்கிறவா, குணச்சித்திர நடிகராக இருந்துட்டு இருக்கிறவா, சின்னத்திரையில் நடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தேடி வரும், கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய புதிய பொறுப்புகள் உண்டு. மேலும் பலன்கள் தேடி வரக்கூடியதாக நாளாக இன்றைய தினம் உண்டு. பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் கூடி வரும். அமோகமான பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில். சில நேரங்களில் காலை பொழுதில் சில விஷயங்கள்லாம் தட்டி தட்டி போனாலும் மத்தியத்துக்கு மேலே நல்ல சாதகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வெளிநாடு வேலைகள், முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சொல்வாக்கை காப்பாற்றுவதற்காக விடாமுயற்சியாக செயல்படுவேல் நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, ராகவேந்திர வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, விருச்சிகராசி என்பவர்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம், விடாமுயற்சி வெற்றியும் லாபத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை பேசக்கூடாதுன்னு பேசிட்டு ஐயோ பேசிட்டுமே பேசிட்டுமேன்னு பல நேரங்களில் யோசிப்பேன். இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தால் அதை சொல்லியிருக்கவே மாட்டேன்னு கூட சில நேரங்களில் சொல்லியிருப்பேன். ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக, ஃபைனான்ஸ் சம்பந்தமாக, பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவா, பொருளாதார சம்பந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. கணித்த விஷயங்கள் கச்சிதமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும், தேடி வரும். கனவுகள் நல்ல பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறருக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறேன்னா அது அப்படியே நடக்கும்.
அவளுக்கும் அது லாபகரமான செயலாக இருக்கும். திருமணத்தை சம்பந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள், குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வ அம்சத்தில் நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவத் ரீதியாகும் உடல் ஆரோக்கியங்கள், ரொம்ப நாளாக சரியில்லையே மருந்துக்கே செலவாயின்னு இருக்கேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம் அதெல்லாம் கம்மியாகும். குடும்பத்தில் முன்னேற்றங்கள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. தனுர் ராசி என்பர்களே, தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் திறமையான நாள். நம்ம தொழில் செய்யும்பொழுது ஒருத்தர் ஒருத்தர் இதை பண்ணாத, இது சரி வராது, சரி வராதுன்னு சொன்ன விஷயங்கள் தான் ஜெயிச்சிருக்கும். உங்களுடைய மனசில் தோணக்கூடிய விஷயங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். 10 பேர்கிட்ட 10 விதமான கருத்துக்களை போய் மனசில் என்ன தோன்றுறதோ அதை சேர்த்து செய்யும்பொழுது நல்ல பலன்கள் தேடி வரும், கூடி வரும். சில நேரங்களில் ஞாபக மறதியில் சில பொருட்கள் அங்கங்கே மறந்து வச்சிடுறது உண்டு. இருப்பினும் யாராவது அதை ஞாபகப்படுத்தும் பொழுது ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியான பொருட்களை மறந்துவிட்டோமே, யாராவது அட்வைஸ் பண்ணும்போது தான் இனிமேல் மறந்தியே இருக்கப்படாதுன்னு சொல்லி திருப்பி மறந்துடுவோம். தனுர்ராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் வேலை வாய்ப்பு வெற்றியை தரும். தொழில் புதிய முயற்சி லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கட்டிட சம்பந்தமான இன்டீரியர் டெக்கரேட்டர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சிவில் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபேஷன் டிசைனிங் முடித்தவங்களுக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். வெளியூர் வாய்ப்புகளும் வந்தடையும். அதை விடாத சரின்னு சொல்லி ஏத்துண்டு பணிபுரியதன் மூலமாக புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்கு இன்னைக்கு தனம் தரும், கல்வி தரும்ங்கிற பேச்சு கேட்டாற்போல செல்வங்கள் வந்து குவியும். திட்டமிட்டபடி திட்டமிட்ட காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்கும். சில வியாபார தடங்கள், வியாபாரத்தின் ரீதியாக சில பேச்சுவார்த்தைகளில் சிற்சில குழப்பங்கள் இருக்கும், அதுவும் சரியாயிடும். உங்களுடைய இனிமையான பேச்சினாலவும் உங்களுடைய திறமையான முயற்சியினாலவும் நல்ல நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். சொந்த பந்தங்களிடையே சில பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்கள் போய் பேசி இருந்து சரி பண்ணி இனிமே இதை வரப்படாதுன்னு சொல்லி அதை சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும், தேடி வரும். தெய்வீக வழிபாடு என்னைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும். கனவுகள் பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்ட்யூஷன் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா அது அப்படியே நடக்கும். சில பேர் சொல்லுவாள் கருணாக்கில் இருக்கும்போது யாரையாவது திட்டிடப்படாது, அப்படியே நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு யாரையாவது மனசார சொல்லும்பொழுது அவளுக்கு அப்படியே இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் லாபத்தை தரும். எஜுகேஷன் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் மேலும் புதிய முயற்சிகள் லாபத்தையும் வெற்றியும் தரும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, கஜலட்சுமி வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, கும்பராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் ஒவ்வொரு காரியம் பண்ணும் பொழுதும் அற்புதமான நாளாக இருக்கும். சில விஷயங்கள் பண்ணும்போது சில தாமதமாக தாமதமாக நின்று 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 யோசிச்சு பண்ணுவேன், அத்தனைக்கும் நல்ல பலன்கள் உண்டு. அற்புதமான பலன்கள் தேடி வரும், கூடி வரும். பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. என்னை யாருன்னு சொல்லி நான் ப்ரூஃப் பண்ணியே ஆகணும், என்னுடைய திறமைகளை நான் பயன்படுத்தியே ஆகணும்னு சொல்லி நிச்சயமாக அதை பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் பெரிய பெரிய ஆட்கள் தரும். ஆனால் யாருக்கிட்டையும் போய் உதவிகள்னு கேட்டு நிற்க மாட்டேன். அந்த மாதிரி பழக்கம் இல்லை, உதவிகள்னு கேட்டு நிற்க மாட்டேன். எல்லா ஆட்களும் தெரியும், எல்லா பேரும் பழக்கம் இருக்கும், ஆனால் கேட்டு நிற்க மாட்டேன். இது யதார்த்த குணமாக இருக்கும். ஆனால் பின்னாட்களில் நிச்சயமாக உங்ககிட்ட உதவின்னு கேட்டு பல பேர் நிற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். நீங்களும் அவர்களுக்கு உதவி செய்யறதுக்குண்டான நாளாக மாறும். கனவுகள் பலிதமாகும். கும்பராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல நல்ல செய்திகள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு புகுந்த வீடாக பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் இருக்கேன், இங்கேயும் இருந்துட்டு இருக்கேன், நம்ம ஒருத்தராக இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கணுமே பல யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் எல்லா இடத்துலையும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை எடுத்து செய்வேல் நல்ல பலன்கள் கூடி வரும், தேடி வரும். புதிய தொழில் நல்ல முன்னேற்றத்தை தரும். பலவிதமான விஷயங்களை தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வாகனத்தை வேகமாக ஓட்டுறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு
தொழில் பற்றியோ ஒரு புதிய முயற்சி பற்றியோ முழுசாக அறியாமல் முழுசாக தெரியாமல் இது வேண்டான்னு சொல்லி தவிர்த்துக்கிறதும் நல்லதில்லை. ஆக அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு அதை பற்றி செயல்படும் போது நல்ல பலன்கள் தேடி வரும், கூடி வரும். லாபகரமான செய்திகள் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கவாளுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும், கடன்கள் தொல்லைகள் தீரும், வேலை வாய்ப்பு கூடி வரும். இந்த இடம் வேலை நல்லா இல்லைன்னா இன்னொரு வேலை அற்புதமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு விடாமுயற்சி பெருமளவு பலன்களை தரும். வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. இன்றைய தினத்தில் நாளும் நாளுக்குண்டான நட்சத்திரம் ராசி அதற்குண்டான பலாபலங்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தினம் தினம் வழிபாட்டு முறைகளை பற்றி நம்ம சொன்னோம். குரு வழிபாடு ரொம்ப மகத்துவமான வழிபாடுங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து சொன்னோம். அதே சமயத்தில் பார்த்தோம்னா பக்தராய் பணிவார்கள் அடியாருக்கும் அடியே சிவனடியார்கள் வழிபாட்டை பற்றி சொன்னோம். சிவனடியார்கள் வழிபாடு பற்றி நம்ம பேசும்போது ஒவ்வொரு சிவபக்தர்களும் நம்மளை கூப்பிட்டு பாராட்டினான். சிவ வழிபாட்டுடைய மகத்துவத்தை பற்றி சொன்னேன், ரொம்ப சந்தோஷம்னு ஒவ்வொரு சிவனடியாரை சொல்லும்போது மனசில் தீராத நிம்மதி வருது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பயத்தை போக்கி, பெரிய பெரிய வழக்குகள் பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அந்த பயத்தை போக்கி இந்த பயத்திலிருந்து விடுபட்டு நன்மை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பைரவர் வழிபாடு, பைரவர் வழிபாடு பயத்தை போக்கும் அற்புத வழிபாடு. இறைவன் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரர் பல ரூபங்களில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். பைரவ ரூபமாக காட்சியளிக்கிறார். இப்படி பைரவ ரூபமாக காட்சியளிக்கக்கூடிய அந்த பைரவர் சிவபெருமான் அவர் எல்லா பக்தரும் அபயகர்த்தராக இருந்து அனுகிரகம் பண்ற. காசியில காலபைரவர், காலபைரவர் சந்நிதிக்கு போனாலே அங்க போனாலும் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும், பயம் போயிடும். அந்த இடத்துல உள்ள அந்த சந்நிதிக்குள்ள நுழையும் பொழுதே பார்த்துட்டுனா பெரிய சூலாயுதம் இருக்கும், டமரவோட பெரிய சூலாயுதம் இருக்கும். அந்த சூலாயத்தை தொடும் பொழுதே பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். எத்தனையோ வழக்குகள் பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சரியா இல்லை, திருஷ்டிகள் நிறையா இருக்குது, எதிரிகள் நிறையா இருக்கா, இதுக்கெல்லாம் பார்த்துட்டுன்னா அற்புதமான தீர்வு பைரவர் வழிபாடு. பைரவர் வழிபாடு அசுரரை வெல்லக்கூடிய அற்புதமான வழிபாடு. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்ப நிமிஷத்தில் அது சரியாயிடுமா. ஒரு நபர் பாம்பேயிலிருந்து வந்திருந்தார், ரொம்ப அழகாக தொழில் பண்ணிட்டு இருந்தார். தொழிலில் நிறைய எதிரிகள் இருந்தால், எதிரிகள் மூலமான நிறைய வீழ்ச்சிகள் இருந்து அவருடைய பெரிய கொக்கோடி பண்ண போட்டு பண்ண ஃபேக்ட்ரி பூரா பிரச்சனைகளில் வந்திருக்கு. அவர் சொன்னார், சுவாமி என்னுடைய ஜாதகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நான் என்ன வழிபாடு பண்ணோம், பைரவ ஹோமம், இந்த பைரவ ஜபத்தை 16 நாளைக்கு பண்ணும், ரொம்ப அற்புதமான மாற்றம், 4வது நாள் வித்தியாசம் தெரியாது. இந்த மாதிரி பைரவர் வழிபாடு பண்ணால் அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு, பைரவர் வழிபாட்டுக்கு அவ்வளவு பலன்கள் உண்டு. தினம் தினம் ஆலயத்துக்கு சென்று பைரவர் வழிபாடு பண்ணு. அப்படி இல்லை வீட்டில் பைரவர் படத்தை வச்சுண்டு, ரெண்டு தீபம் சிகப்பு திரிய போட்டு ரெண்டு தீபம் பைரவருக்கு, பைரவருக்கு புஷ்பம் சாத்தி பைரவாய நமஹ பைரவாய நமஹ கால பைரவாய நமஹ நன்னா பிரார்த்தனை பண்ணணும். அப்படி பிரார்த்தனை பண்ண 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 ரொம்ப விசேஷம். இப்படி தொடர்ந்து பைரவர் வழிபாடு பண்ண எப்ப பிரச்சனைகள் தீர்றதோ அது வரைக்கும் பைரவருக்கு தீபமேத்தி வழிபாடு பண்ணி பாருங்க. பைரவர் வழிபாடு சற்றன போக்கும் தொல்லைகள்னுவா, உடனே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் போயிடும், நல்ல நிம்மதி கூடி வரும், மனசுல வெற்றிகள் தேடி வரும்னு சொல்லி இன்னைக்கு பைரவர் வழிபாடு ஆன்மீக தகவல் நம்ம சொல்லியிருக்கோம். தினம் தினம் வீட்டில் சுவாமி பைரவருடைய கால பைரவருடைய படத்தை வச்சுட்டு ரெண்டு விளக்கை வச்சு பூஜை பண்றது, வீட்டில் பண்ண முடியாததோ அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் பைரவ வழிபாடு பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இன்னைக்கு பைரவ வழிபாடு பயத்தை போக்கும் அற்புதமான வழிபாடுன்ற ஆன்மீக தகவல் நம்ம பார்த்து இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரலுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். நன்றி, வணக்கம்.